மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் கொரோனா நோய் தொற்று பேரிடர் காலம் துவங்கியது முதல் 2020 ஆண்டு மார்ச் 26க்கு பிறகு திருக்கோயில்களில் இருக்கின்ற திருத்தேர்கள் கோவிலில் வீதி உலா வருவது முற்றிலுமாக பேரிடர் காலத்தில் தடை செய்யப்பட்டிருந்தது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு பக்தர்களிடமிருந்து தரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இன்று முதல் திருக்கோயிலிலே கொரோனா நோய் தொற்று கட்டுப்பாடுகளுடன் திருக்கோயிலிலே இருக்கின்ற திருத்தேர்கள் பக்தர்களுடன் இணைந்து பக்தர்கள் பரவசம் கொள்ளுகின்ற வகையில் திருத்தேர்கள் திருவிழா வர வேண்டும் என்று அன்பு கட்டளையின் பேரில் இன்றைக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலிலே பக்தர்களோடு இணைந்து இந்த திருத்தேர் வைபவத்தை இந்து சமய அறநிலையத்துறை இன்றைக்கு துவக்கி இருக்கின்றது பகவானே நேரடியாக வந்து தேரிலே அமர்ந்து அருள் பாவிக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் இந்த திருத்தேர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன் தீர்ந்தவுடன் பக்தர்கள் செலுத்துகின்ற நேர்த்தி கடனாக இதை காலம் காலமாக கையாண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே 1999 ஆண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் சுமார் 13.5 கிலோ தங்கத்தால் உருவான இந்த தேரை இன்றைக்கு வடம் பிடித்து இழுத்ததில் துறையின் அமைச்சர் என்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியோடு என்னுடைய மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறேன் தமிழகத்தை பொறுத்தளவில் 65 தங்க திருத்தேர்கள் இருக்கின்றன 49 வெள்ளி திருத்தேர்கள் இருக்கின்றன இந்த திருத்தேர்கள் அனைவும் முறையாக பராமரிக்கப்பட்டு இன்றையிலிருந்தே பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு இந்த திருத்தேர்களை திருக்கோயிலே உலா வருவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்ற மகிழ்ச்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலே இந்த கபாலீஸ்வரர் திருக்கோயிலே பகிர்ந்து கொள்கிறேன் படிப்படியாக முதல் சுற்றிலே 4 நாட்களில் பக்தர்களுக்கு அனுமதி இருந்த திருக்கோவில்களில் தற்போது 7 நாட்களிலும் வாரம் முழுவதும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி தந்திருக்கின்றார் அதேபோல் தங்களுடைய பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக திருத்தேர்கள் கோயில் உலா வர வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்று இன்றையிலிருந்து திருத்தேர்களுக்கும் அனுமதி வழங்கியிருக்கின்றார் படிப்படியாக இந்த கொரோனா நோய் தொற்றை தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் எடுத்து வருவதை அனைவரும் நன்றாக அறிவார்கள் அந்த வகையிலே இந்த கொரோனா நோய் தடுப்பிற்கு ஆயுதம் தடுப்பூசி என்ற வகையில் அந்த தடுப்பூசியையும் விரைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார் நிச்சயம் படிப்படியாக கொரோனா நோய் தொற்று மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்ற நிலை வருகின்ற பொழுது எப்பொழுதும் போல் அனைத்திற்கும் தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனுமதி வழங்குவார்கள் கோயில்களில் பயன்படுத்தப்படாத நகைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 13 தேதி திருவேற்காடிலும் சமயபுரத்திலும் இருக்கன்குடியிலும் இந்த நகைகளை பலமாற்று பொன்னின நகைகளை பிரிக்கின்ற நிகழ்ச்சியை
திருவார்க்காட்டிலே மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி ராஜு அவர்கள் தலைமையிலே இந்த நகைகளை பிரிக்கின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் இருக்கங்குடியிலும் சமயபுரத்திலும் உயர்நீதிமன்ற நீதிபதி மாலா அவர்களும் ரவிச்சந்திர பாபு அவர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். 13ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து இன்றைக்கும் இந்த நகைகளை பிரிக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலிலே 64 கிலோ எடையுள்ள நகைகள் இருப்பதாக இணையாணையாளர் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆகவே பொறுமையாக நிதானமாக அதோடு மிக உன்னிப்பாக கண்காணிப்போடு இந்த நகைகளை பிரிக்கின்ற பணி நீதியரசர்கள் முன்னிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இறுதி வடிவம் பெற்ற பிறகு வெளிப்படைத்தன்மையோடு பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகை குறிப்பு அந்தந்த திருக்கோயில் வாயிலாக அளிக்கப்பட வேண்டுமென்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த நகைகளை பிரித்து அதனுடைய எடையை தெரிந்து அதை மும்பையில் இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான தங்கம் உருக்காலையிலே கொடுத்து அதில் பெறப்படுகின்ற தங்கக்கட்டிகள் அளவையும் அதில் எங்கே வைப்பு நிதியில் எந்தெந்த திருக்கோயிலிருந்து அந்த நகைகள் தங்க நகைகளை நாம் உருக்குவதற்கு அனுப்புகின்றோமோ அந்தந்த திருக்கோயில்தான் அந்தந்த தெய்வங்கள்தான் அதற்கு உரிமையாளர்கள் என்ற வகையிலே அந்த தங்கக்கட்டிகளை வைப்பு நிதியிலே வைத்து வெளிப்படைத்தன்மையோடு பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கப்படும். சார், இந்த மேல்மருவத்தூர் ஆதிவாசி கோயிலில் ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குதா சொல்லியிருக்காங்க, இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? என்ன கேஸ்னு தெரியல, எனக்கு இப்போ புதிய தகவலாக இருக்கின்றது. விசாரித்து விட்டு அடுத்த முறை பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போது விளக்கம் உண்மையாக அப்படி இருந்தால் விளக்கம் அளிக்கிறேன். அதுக்கு முந்தின வாரம் உங்களை பற்றி உங்கள் டிபார்ட்மெண்ட்டை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்தார். அது வந்து தொடர்ச்சியாக வந்து பாஜக வந்து நிச்சயம் குறைகளிலிருந்து சுட்டி காட்டினால் அதை சரி செய்வதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற இந்த அரசு ஆக்கப்பூர்வமான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கும். ஆதாரமில்லாத யாரோ ஏதோ கூறுகின்ற குற்றச்சாட்டுகள் என்றால் அதற்கு நிச்சயம் ஆட்சியாளர் சார்பிலே அந்தந்த துறை சார்ந்தவர்களை பதிலளிப்பார்கள். மேலும் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மற்ற மாநிலங்களே போற்றி புகழக்கூடிய அளவிற்கு எங்கும் எந்த தவறும் நடைபெறாமல் ஏதாவது அப்படி தவறுகள் இழைக்கப்பட்டால் அது சொந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நீதியின் ஆட்சியை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றார். தமிழக அரசை பொறுத்தளவில் எங்களை போன்ற அமைச்சர்கள் மீது கூறுகின்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு முடிந்த அளவிற்கு செவிசாய்ப்பதில்லை. இதே பாஜக குற்றம் சாட்டுகின்றவை பார்த்து நான் கேட்க விரும்புவது, கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் இப்படிப்பட்ட குறைகளை சுட்டி காட்டியிருந்தால் நன்றாக இருக்கும். அதேபோல் கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த பல்வேறு தவறுகளுக்கு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றார். அதை பாராட்டியிருந்தால் நடுநிலையோடு செயல்படுகின்ற ஒரு கட்சி என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆகவே அரசியல் களத்திலே அவர்களும் இருக்கின்றார்கள் என்று அடையாளப்படுத்தி கொள்வதற்காக இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகத்தான் நான் கருதுகிறேன். அப்படி யாரும் அதிருப்தி அடைந்து பேட்டி கொடுத்ததாகவோ அல்லது புகார் கொடுத்ததாகவோ தெரியவில்லை. ஆனால் அது குறித்து நாளிதழ் வந்த செய்திக்கு அந்த செய்திக்கும் அதனுடைய மறுப்பு செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்குண்டான விளக்கத்தை சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் எழிலரசன் அவர்கள் தெரிவித்து விட்டார். அதோடு அந்த பிரச்சனை முற்று பெற்று விட்டது. வேறு ஏதாவது புது பிரச்சனை இருந்தால் கேளுங்கள். மகிழ்ச்சியோடு நிறைவேறுவோம். இன்றைக்கு நடைபெற்ற இந்த திருத்தேர் உலா என்பது பக்தர்கள் மகிழ்ச்சியிலே இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆன்மீகத்தை
தமிழகத்திலே பக்தர்கள் எவ்வாறெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுடைய விருப்பத்திற்கேற்றாற்போல் இறை தரிசனத்தை லகுவாக்குகின்ற தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். இப்படி திருத்தேர்கள் தங்க திருத்தேர்கள் சுமார் 65 இல் ஓடாத திருத்தேர்கள் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் திருத்தணியிலே 11 ஆண்டுகளுக்கு மேலாக ஓடாத தனிகை மலையானுடைய திருத்தேர், அதேபோல் ராமேஸ்வரத்திலே கூட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற 11 ஆண்டுகளாக வீதி உலா வராத ராமேஸ்வரத்துடைய தங்க திருத்தேர் ஆகியவற்றை உடனடியாக சென்று பார்வையிட சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை செப்பனிட்டு திருத்தணியினுடைய திருத்தேரை இந்த மாத இறுதிக்குள் பக்தர்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துவதற்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வர உத்தரவிட்டிருக்கின்றார். தொடர்ந்து அடுத்த மாத இறுதிக்குள் ராமேஸ்வரத்துடைய திருத்தேரையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பக்தர்களுடைய தரிசனத்திற்கு கொண்டு வர நேர்த்திக் கடனை செலுத்த உத்தரவிட்டிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய சென்னையிலே இருக்கின்ற காளிகாம்பாள் திருக்கோயிலே ஒரு தங்க திருத்தேரும், அதேபோல் இருக்கன்குடியிலே இருக்கின்ற இளையாங்குடியிலே இருக்கின்ற அந்த திருக்கோயிலே ஒரு தங்க திருத்தேர் செய்வோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பிறப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே பழுதிலே இருக்கின்ற ஒட்டுமொத்தமான திருத்தேர்களை செப்பனிட்டு வீதி உலா வருவதற்கும், அதேபோல் புதிதாக தேவைப்படுகின்ற இடத்தில் திருத்தேர்களை உருவாக்குவதற்கும் இந்த அரசு தொடர்ந்து முயற்சிக்கும். இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் பக்தர்களுடைய கோரிக்கை, பக்தருடைய எண்ணங்கள், அவற்றுக்கு வண்ணங்கள் தீட்டும் வகையில் நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதியின் தலைமையில் இருக்கின்ற அரசு செயல்படும். இல்லை, அர்ச்சனை விரும்புபவர்களுக்கு திருமண நாள், பிறந்த நாள் இப்படி என்று முக்கியமான அவர்களுடைய நாட்களாக இருந்தால் அர்ச்சனைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். யாரும் தடை செய்வதில்லை. கூட்டத்தை மாத்திரம் ஒழுங்குபடுத்துவதற்கு திருக்கோயிலில் பணியாற்றுகின்ற பக்தர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு பக்தர்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரையும் வழங்கப்பட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் சிறந்த முறையில் இந்து சமய அறநிலையத்துறை பக்தருடைய தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. தேங்க்யூ.